குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போது ஆக்டிவ்வைஸ் பேசிவ்வைஸ் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Past Continuous Tense பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் Continuous அப்படின்னாவே ஐஎன்ஜி வேர்பு தான் ஐஎன்ஜி வேப் அப்படி அதாவது மெயின் ஓட ஐஎன்ஜி இருக்கும் அப்படி பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது Continuous அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கண்டினியூஸ் வந்தால் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பீயிங் ஆட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல் வி த்ரீ வர்பு தான் அங்கே இருக்கும் இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெறும் பா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சிங்கிளருக்கு வாஸ் யூஸ் பண்ணோம் ப்ளூரலுக்கு வேர் யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போது பாஸ்ட்டு கண்டினியூஸ்க்கு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சிங்குலராக இருந்தால் வாஸ் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ ப்ளூரலாக இருந்தால் வேர் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ சேம் அதே தான் வாஸ் தான் சிங்குலர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கண்டினியூஸ் அப்படின்னு வந்ததுனால நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பீயிங் கூட ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறுறது ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாறுறது ஆக்டிவ் டூ பேசிவ்னா வி த்ரீ எல்லாமே சேம் ஒன்றே தான் எல்லா ஆக்டிவ் பேசிவ் இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது ஐ ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா வாஸ் பீயிங் வி யூ தே வே வந்ததுன்னா வேர் பீயிங் அதாவது சிங்குளருக்கு வாஸ் பீயிங் ப்ளூரலுக்கு வேர் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பாட்டிசிபிள் பை சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவைஸ் சேம் இந்த ஃபார்முலா படி வந்து நமக்கு பேசி ஃபார்மில் சேஞ்ச் ஆகும் இப்போது பாருங்கள் சென்டென்ஸ் பாருங்கள் த பேசஞ்சர் வாஸ் பீட்டிங் த கண்டெக்டர் அப்போது த பேசஞ்சர் வாஸ் பீட்டிங் இங்கே பாருங்கள் வாஸ் பீட்டிங் இருக்குது மெயின் வேர்போடு ஐஎன்ஜி வந்திருக்கு அப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கண்டினியூஸ் அப்படின்னு அப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஆப்ஜெக்ட் சிங்குளராக ப்ளூரலான்னு பார்த்தா போதும் இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் பீயிங் ப்ளூரலாக இருந்தால் வேர் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ பேளோ அவ்வளோதான் அப்போது த பேசஞ்சர் சப்ஜெக்ட்டு வாஸ் பீட்டிங் வேர்பு இந்த கண்டெக்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டு அப்போ ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாறிடுது அப்போ த கண்டெக்டர் வாஸ் பீயிங் பீட்டிங் இதனுடைய த்ரீ பீட்டன் பை தி பேசஞ்சர் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹீ வாஸ் பெயிண்டிங் த டோர் அப்போது ஹீ சப்ஜெக்டு வாஸ் பெயிண்டிங் வேர்பு த டோருங்கிறது ஆப்ஜெக்டு அப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாறிடுது அப்போ மாறும் பொழுது த டோருங்கிறது சிங்குலர் தான் த டோர் வாஸ் பீயிங் த பெயிண்டிங்குடைய வீத்திரி பெயிண்டட் பை ஹீ வந்து என்னவாக மாறுதுன்னா ஹிம்மாக மாறுது அப்போ த டோர் வாஸ் பீயிங் பெயிண்டட் பை ஹிம் அடுத்தது பாருங்கள் வேர் மேக்கிங் ஏ நாய்ஸ் இதில் தே சப்ஜெக்டு வேர் மேக்கிங் வேர்பு என் நாய்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு அப்போது வெறும் நாய்ஸ் அப்படின்னா அது வந்து ப்ளூரல் ஏ அப்படின்னு வந்ததுனாவே அது சிங்குளர் என் நாய்ஸ் வாஸ் பீயிங் மேட் பை தெம் தேவ் வந்து என்னவா மாறுதுன்னா தெம்மாக மாறிடுது அடுத்தது பாருங்கள் ராஜா வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்போ ராஜா சப்ஜெக்டு வாஸ் பிளேயிங் வேர்பு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாகவும் மாறிடுது இப்போது கிரிக்கெட் அப்படிங்கிறது சிங்கிளர் அப்போ கிரிக்கெட் வாஸ் பீயிங் பிளேய்டு பை ராஜா நேம் வந்ததுன்னா நேமை தான் அப்படியே கொண்டு வரணும் இப்போ மேல் நேம்னால் ஹேர் அப்படின்னோ ஃபீம் ஃபீமேல் அப்படின்னா ஹெர் ஹிம்மு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது அங்கே என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் தான் அப்படியே வரணும் இப்போ சப்போஸ் வந்து ஷீ வந்ததுன்னா நம்ம ஹெர்ராக மாற்றிடுவோம் ஹீ இருந்ததுன்னா நம்ம என்னவா மாற்றுவோம் ஹிம்மாக மாற்றுவோம் அந்த மாதிரி மாற்றக்கூடாது இங்கே என்ன நேம் கொடுத்துருந்தா நேம் நேமு இல்லைன்னா சேஞ்சஸ் எப்போ மூலம் பண்ணிக்கலாம் அடுத்தது தே வேர் கன்வேயிங் த நியூஸ் அப்போது தே சப்ஜெக்ட்டு வேர் கன்வேயிங் அப்படிங்கிறது வேர்பு த நியூஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இப்போ நியூஸ் அப்படின்னு பொழுது அதை வந்து ப்ளூரலாக நம்ம எடுக்கக்கூடாது நியூஸுங்கிறது என்னது சிங்குலர் தான் அப்போ வேர்போட எதாவது நவுனோட எஸ் வந்திருக்கு இது ப்ளூரல் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது த நியூஸ் வாஸ் பீயிங் கன்வேய்டு பை தே வந்து என்னவாக மாறுது தெம்மாக மாறுது அப்போது இந்த பாஸ்ட்டு கண்டினியூஸ்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கண்டினியூஸ் அப்படின்னாவே ஐஎன்ஜி மெயின் வேர்போட ஐஎன்ஜி இருந்தது அப்படின்னாவே அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பீயிங் ஆட் பண்ணணும் அதாவது சிங்குலராக இருந்தால் வாஸ் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ மெயின் வேர்புடைய வி த்ரீ அதே மாதிரி ப்ளூரலாக இருந்தால் வேர் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ இது மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது மற்றபடி சேஞ்சஸ் எல்லாமே சேம் அதே தான் அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னா அதனுடைய வி த்ரீ மட்டும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் ஏன்னா ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னாவே நம்மளுக்கு மஸ்ட் என்ன அப்படின்னா வி த்ரீ ஃபார்ம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுருந்தால் போதும் மற்ற சேஞ்சஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆக்டிவ் டூ பேசிவ்க்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறுறதும் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறுறதும் எல்லாத்துக்குமே சேம் தான் புதுசெல்லாம் எதுவும் இல்லை நம்மளுக்கு சென்டென்ஸில் என்ன தேவை அப்படின்னா சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட்டு என்ன டென்ஸில் இருக்கோ அந்த டென்ஸுக்கு உண்டான வேர்ப் சேஞ்சு மட்டும்தான் அப்போ வேர்ப் சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா சிங்கிளருக்கு என்ன போடணும் ப்ளூரலுக்கு என்ன போடணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ